இந்த வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்கிற பணத்தை பத்தி கணக்கு கேக்குறீங்களே, நாங்க என்ன சொல்ல உங்க படமா கேட்கறோம், உங்க அப்பா வீட்டு படத்தை கேட்கறோம், சர்க்கார் படத்தை கேட்கறேன்னு சொன்னாரு புதையா. அதுக்கு நான் தான் சொன்னேன், நீ சொல்ற தப்புப்பா, உங்க அப்பா வீட்டு படமான்னு கேட்டது தப்பு, உங்க போதனார் வீட்டு படமான்னு கேட்டுக்கிறாங்க, அவளுக்கு அந்த வாட்சி தானே புரியும் பொண்டாட்டி இருக்குதோ, எவனுக்கு சக்தி இருக்கோ அவன் பிள்ளை பெற்றிருப்பான், அதை வளர்த்திருப்பான், அவனுக்கு தன்னப்பா என்ன, எனக்கு ஒரு மகன் இருப்பான், அவன் என்னை போல் போய் இருப்பான், அவன் அரசியலுக்கு வந்திருப்பான், அவன் வரக்கூடாது என்ன பண்றது, உங்க கேஸ் எல்லாம் அப்படி இல்லை, வேணாம் பேசுறான். இதனால புள்ள பெற்று பையன் அதை நாங்க இப்ப விட்டுட்டோம், அடிச்சிருச்சு, இது இது எப்படா போட்டு விடுறாங்க என்ன கேட்ட தலைவர என்ன தம்பி அண்ணே, நம்முடைய எய்ம் யானை மீது அம்பெய்வது, இது ஊர்ல பறவைகள் குட்டி பறவை, இதை பத்தி தேவையில்லை, நம்ம இப்ப உடல்ல வந்து பணிய வைக்க பாக்குறாங்க, இளைஞர் தானே கருணாநிதி மாதிரி இருக்க மாட்டாரு, தொட்டு பார்த்து பிறகுதான் தெரியுது, இது கலைஞர் அண்ணா ரெண்டினால பார்க்கப்பட்ட வார்ப்படம் தெரியும், மத்திய சர்க்கார்ல இன்னைக்கு நாம இதை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே பிரிட்டிஷ்கார கட்டின பார்லிமெண்ட் இருந்தது, அற்புதமான பார்லிமெண்ட், உலகத்திலேயே சிறந்த பார்லிமெண்ட் கட்டிடம் டெல்லியில் இருக்கிற பார்லிமெண்ட் கட்டிடம், அதை விட்டுட்டு ஒரு குடிசை மாதிரி ஒண்ணு போட்டு அதுல எல்லாரையும் ஜெயில அடைக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க, சென்ட்ரல் ஆள் கொடுக்கிறேன், அது மாதிரி ஒரு கூட்டாங்க, அதை சொல்லி ஓட்டு கேட்க போறேன், வேற என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க, ராமர் கோயில் கட்டி இருக்கிறேன், என்ன பண்ணது, நான் காசியில சுத்தம் பண்ணி தமிழ் ரகம் வச்சிருக்கேன், கத்தாரில் போய் நாங்க இந்து கோயில் கட்டி இருக்கோம், இதுதான் உங்களுக்கு கோயில் கட்டதான் காட்ட முடியுமே தவிர மக்களை வாழ வைத்த திட்டத்தை எதையும் சொல்லி காட்ட முடியுமா, இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சருக்கு சொல்லுகிறோம், 600 பேருக்கு தான் கைதுகளானார்கள், ஆனால் இவரை அடிக்கிற பொழுது குறுக்கே பாய்ந்தாரே சிடிபாபு, அவர் மட்டும் இன்னும் 2 நிமிடங்கள் கழித்து பாய்ந்திருந்தால் கூட இன்றைக்கு ஸ்டாலின் படம் தான் திறந்திருக்க வேண்டும், ஆனால் சிடிபாபுடைய படம் திறக்கப்பட்டது, அந்த கொடுமையை அனுபவித்தார், அதை எதிர்த்தார் கலைஞர், அதே போன்று இந்த நாட்டின் ஒரு ஜனநாயகத்தின் குரலில் இருக்கின்ற ஒரே நாடு ஒரே மொழி என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார், இது அப்பருடைய அச்சோடை தப்பாமல் தளபதி பதவிக்காக நான் அவரை பாராட்டுகிறேன், இந்த தைரியம் தளபதி இடத்திலே பார்த்து நான் பெருமைப்படுகிறேன், இந்தியாவிலேயே இன்றைக்கு ஒரு ஆட்சி அமைதியாக சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி உண்டு என்றால் அது தளபதி தலைமையிலே நடக்கிற நம்முடைய ஆட்சி தான், ஆகியனாலே தான் யாரையும் எதிர்த்து தட்டி கேட்கின்ற தைரியம் தளபதிக்கு இருக்கிறது. நேற்றைய சட்டமன்றத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது 2 தீர்மானங்களை கொண்டு வந்தார், என்ன தீர்மானம், வேறு எந்த முதலமைச்சரும் எந்த சட்டத்தில் கொண்டு வர தீர்மானம், ஒன்று மத்திய சர்க்கார் ஒன்றை தெரிவிக்கிறார்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஆரம்பித்து நான் கூட சட்டசபையில் சொன்னேன், நாளைக்கு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இனம் என்று ஆக்குகின்ற ஒரு நிலைமை உருவாகும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்க கூடாது, அதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை தளபதி அவர்கள் கொண்டு வந்தார்கள், காரணம் மத்தியிலே அமைந்திருக்கிற ஆட்சிக்கு எப்படியாவது இந்தியாவிலே
எல்லா மாநிலத்தையும் இந்திக்காரனாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், இந்தியை திணித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதனாலே அவர்கள் அந்த ஒரே மாறு ஒரே தேர்தல் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு தீர்மானம், தேர்தல்களே தொகுதிகளை மறுசீரமைப்பது. அந்த மறுசீரமைப்பது எதற்காக என்று கேட்டால், தொகுதியில் இருக்கிற ஜனங்களுடைய மொத்த ஜனத்தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற தொகுதிகளை நிர்ணயிப்பது. தமிழ்நாட்டிலே நாம் ஒருவர் நமக்கு இருவர், நமக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று ஆக்கி எல்லா ஊர்களையும் அவமே பாப்புலேஷன் குறைஞ்சிட்டான். அதனுடைய விளைவு ஜனத்தொகை குறைஞ்சி போச்சு. இந்த ஜனத்தொகையை வைத்து கணக்கிட்டால் தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகள் இருக்கிற இடத்தில் 30 பார்லிமெண்ட் தான் வரும், அல்லது 28 தான் வரும். ஆனால் வடநாட்டில் எவனும் இந்த வேலையை செய்யற, வடநாட்டில் இருக்கிறவன் ஒரு குழந்தைக்கு 9 குழந்தை பெற்றிருக்கான். ஆகையினால் இன்றைக்கு வடநாட்டில் பாப்புலேஷன் அதிகமாச்சு, தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு. ஆகவே இந்த ஜனத்தொகையின் அடிப்படையிலே தொகுதிகளை மாற்றி அமைப்பது என்றால் தமிழ்நாடு 25 மேல் போகாது என்ற காரணத்துக்காக அதை சுட்டி காட்ட ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த ரெண்டு தீர்மானத்தை சட்டசபையில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் வரவேற்று பேசுகிறார்கள். நான் அந்த கூட்ட அந்த தீர்மானத்தை கட்சி தாவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் வரவேற்று பேசுகிறேன். அதை ஒன்று சொன்னேன், தலைவர் கலைஞரை போல் தளபதி செயல்படுகிறார் என்று. எப்படி என்று கேட்டால், இதே போல்தான் தலைவர் அவர்கள் இரண்டு தீர்மானங்களை ஒரு முறை இந்த சட்டசபையிலே கொண்டு வந்தார். அந்த ரெண்டு தீர்மானத்தின் மீதும் நான் பேசியிருக்கிறேன். என்ன தீர்மானம் என்றால், ஜனநாயகத்தை படுகொலை செய்வது ஒரே நாடு ஒரே தேர்தல். அதே போல் காங்கிரஸ் ஆண்ட காலத்தில், இந்திரா காந்தி அம்மையார் ஆண்ட காலத்தில் ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்து, அன்றைக்கு விசாவை கொண்டு வந்து ஜனநாயகத்தையே குரல்வலையை நெறித்தார்கள். இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு பேரும் பயந்து இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு அந்த தீர்மானத்தை எதிர்த்தார் கலைஞர் அவர்கள். எதிர்த்தார் என்பது மட்டுமல்ல, அந்த தீர்மானத்தை இன்றைக்கு நீங்கள் படித்தால் கூட, கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற அறிவாலயத்தில் சட்டமன்ற அலுவலகத்தில் எடுத்த ஒரு சீட்டை பேட எடுத்து எழுத ஆரம்பித்தவர் ஒரு எழுத்து கூட பிசகாமல் அற்புதமான ஒரு தீர்மானத்தை படித்து காட்டினார். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினோம். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர் ரகுராம் ஐயா என்கிற ஒரு மந்திரியை இங்கு அனுப்பி சொல்லுங்கள், கருணாநிதியிடத்தில் சிண்டிகேட் இண்டிகேட் பிரிந்த காலத்தில் என் ஆட்சியை கவித்தார்கள் ஆட்சி காங்கிரஸ்காரர்களே, அப்பொழுது 25 எம்பிக்களை எனக்கு ஆதரவு அளித்தார் எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காமல். அந்த நன்றியை நான் மறக்கவில்லை. எனவே நான் கொண்டு வந்திருக்கிற இந்த விசாவை, இந்த எமர்ஜென்சி எதிர்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். நான் வேண்டுமானால் 5 வருடம் முடிய போகிறது அவருக்கு, இன்னொரு வருடம் நான் எக்ஸ்டென்ஷன் தருகிறேன், 6 வருடம் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். கலைஞர் சொன்னார், நான் பதவிக்காக இருக்கிற இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம், இது லட்சியத்துக்காக இருக்கிற இடம். நன்றி காட்டுவதால் எனக்கு அல்ல, இந்தியா முழுவதும் காட்டட்டும் அந்த அம்மையார் என்று தெரிவித்துவிட்டு அடிபணிய மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த அடியபடிய மாட்டேன் என்று சொன்னவர்களுடைய 600-700 பேர் விசா கைதிகளானார்கள். இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின், இன்றைக்கு முதலமைச்சர் என்று சொல்லுகிறோம், ஆனால் இவரை அடிக்கிற பொழுது குறுக்கே பாய்ந்தாரே சிடிபாபு, அவர் மட்டும் இன்னும் 2 நிமிடங்கள் கழித்து பாய்ந்திருந்தால் கூட இன்றைக்கு ஸ்டாலின் படம் தான் திறந்திருக்க வேண்டும். ஆனால் சிடிபாபுடைய படம் திறக்கப்பட்டது. அந்த கொடுமையை அனுபவித்தார், அதை எதிர்த்தார் கலைஞர்கள். அதே போன்று இந்த நாட்டில்
ஒரு ஜனநாயகத்தின் குரலை இருக்கின்ற ஒரே நாடு ஒரே மொழி என்பதை நாங்கள் எதிர்கொள்ளும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது அப்பருடைய அச்சோடை தப்பாமல் தளபதி பண்ணுவதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன் என்று சொன்னேன். இரண்டாவது உரிமை ஜனத்தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதியை மாற்றி அமைத்தால் தமிழ்நாட்டிலே எங்களுக்கு உரிமை பறிபோகும், அது கூடாது என்று சொன்னாரே, அதுக்கு ஒரு தீர்மானத்தை கலைஞர் கொண்டு வந்தார். அதுதான் மாநில சுயாட்சி. எல்லா அதிகாரங்களையும் ஒன்றிய அரசு பெற்றுக்கொண்டு மாநில சர்க்காரை வெறும் சாதாரண முனிசிபாலிட்டிகளை போல் நடத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியாவில் முதல் முதலாக குரல் கொடுத்தவர். ராஜமன்னார் தலைமையிலே ஒரு கமிட்டி போட்டு அதற்கான அறிக்கை வாங்கி சட்டமன்றத்திலே வார வைத்து அந்த அறிக்கையை டெல்லிக்கு அனுப்பினார்கள். அதற்கு பிறகுதான் தலைவரை பார்த்து சர்க்காரியா கமிஷன் டெல்லி போட்டது. எனவே உரிமைக்கும் ஒரு தீர்மானம், அதே போல ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானம் தலைவர் அன்றை கொண்டு வந்தார், அதே போல் இன்றைக்கு தளபதி கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் அவரை பாராட்டினேன். அன்றைக்கு இந்த தைரியம் தளபதி இடத்திலே பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். நான் தலைவரோடு 53 ஆண்டு காலம் கூடவே இருந்திருக்கிறேன். நாங்கள் எப்படி பிரிவோம் என்று கூட தெரியாது, அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள். எனவே எந்தெந்த இடத்திலே கலைஞர் எத்தகைய ஆயுதத்தை கையில் எடுப்பார், எப்படி அறிவுரை சொல்லுவார், எப்படி எதிர்த்து நிற்பார் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அதே பாணியை அதே நிலைமையை அவருடைய மகன் பெற்றிருப்பார் என்று நான் முதலிலே நினைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நானே பார்க்கிறேன் அந்த தலைவரையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தலைநாயகனாக தளபதி என்பதை பார்த்து மனதார நான் பாராட்ட கடமைப்பட்டவராக இருக்கிறேன். அத்தகைய ஆட்சி கட்சியும் பார்த்திருக்கிறார், ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார், இரண்டையும் நடத்துகின்ற இவ்வளவு பெரிய கட்சியை நடத்தி வர காரணத்தால் தான் பல பேருக்கு எரிகிறது. இன்றைக்கு நான் சாதனைகளை சொல்லி இவ்வளவு பேர் பட்டியல படித்தாங்க, என்னென்ன சாதனை? பெண்கள் பஸ்ல ஏறாங்க, பொதுவா பஸ்ல ஏறினா ஏறணும்னு எந்த ஊருமா போறேன்னு கேட்பாங்க, டிக்கெட் கொடுக்கறேன். இப்போ இவங்க கேக்குறாங்க இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுது, இந்த பஸ் எந்த ஊருக்கு போச்சியான்னு கேட்டாங்க. இது ஒசூருக்கு போகுதுண்ணா, போட்ட போக்கார் பொண்ணு போட்டீங்கண்ணா, நீங்க நான் இறங்கணும் கவலை கூட பசூர்ல போய் இறங்குவாங்க, ஒசூர்ல இறங்கிட்டு பிறகு வேற ஒரு பஸ் உட்காருவாங்க. ஆமா நீங்க எந்த ஊருக்கு போறீங்கண்ணா, இந்த பஸ் எந்த ஊருக்கே போகுது, இது வேலூருக்கு போகுது, ஏறி உட்கார் ஊருக்கு போறீங்க, யாரும் ஒன்று கேட்க வேண்டியிருக்காங்க, அவ்வளோ நிம்மதிக்கு போயிட்டு இருக்காங்க. ஆகியனால அப்படிப்பட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ 1000 ரூபாய் நான் கூட சொன்னேன் இந்த காலையில பேசிக்கிட்ட தம்பி ஒரு விஷயம் சொல்றேன், எப்படியோ அப்பா அம்மா குழந்தைக்கு வேலை செய்துட்டு வந்து கூலி வேலை செய்துட்டு வந்து ராத்திரி 6 மணிக்கு மேலே ஏதோ சூடாக பொங்கி அந்த பையனுக்கு சோறு போடுறாங்களோ களி போடுறாங்களோ கூழ் கொடுத்தாங்களோ சாப்பிட்டு படுத்துருக்கு. காலையில் ஸ்கூல் வரும்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது. அதை உணர்ந்த தலைவர் என்ன சொன்னார்னா, அண்ணே அந்த நேரத்தில் தானே நம்ம சாப்பாடு போடணும், இந்த பசங்கள்லாம் போய் தூங்கிடும் பாவம் என்று சொல்லி அவர் மனசில் புதித்த திட்டம் தான் காலையில போன உடனே சூடா ஹோட்டல்ல கூட கேட்க மாட்டான், என்ன ஹோட்டல் பூரி பக்கோடா போகணுன்ற மாதிரி, இன்னைக்கு என்ன பூரி, இன்னைக்கு என்ன பொங்கல், இன்னைக்கு என்ன கிச்சடி சாப்பிட்டது இப்படி சொல்லுவாங்க. மதியம் காமராஜ் சோறு போட்டார், அதை பார்த்து எம்பிஆர் போட்டார், அதை பார்த்து கலைஞர் சத்துணவு வேணும் ஒன்று காணும் முட்டை போட்டார், அதையும் சாப்பிட்டு ஜம்முன்னு போட்டது. நான் சொன்னேன் எப்படியோ ராத்திரியில் மத்தியானத்தில் சோறு போட்டுடும் முடிஞ்சு போகுது, காலையில் நீ போட்டுடுற மத்தியானம் போட்டுடுறாங்க, இந்த ராத்திரி ஒன்று இருக்கு. இதை நீ இடத்துல போக என்ன பண்ணுன்னா, எல்லா பையனுக்கும் சின்ன டிஃபன் கறி வாங்கி கொடுத்துருவோம், போகும்போது ஒரு 4 சப்பாத்தி அதை தட்டி போட்டு கொடுத்துருவோம், ராத்திரி சாப்பிட்டு படுத்துக்கிட்டோம்.
இது இந்த வேலையை நாம பார்த்துக்குவோம், அந்த வேலையை பெத்து போறத அவங்க பார்த்துக்கிட்டோம். இதை விட என்னையா செய்ய முடியும் ஒரு ஆட்சி? இதை விட என்ன செய்ய முடியும்? அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கட்டங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜ் போடுற பொண்ணு இப்படி 1000 ரூபாய் இதுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, யார் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் கேட்டு கேட்டு கொடுக்கணும், எல்லாருமே கிடைக்கல. யாருக்கு கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் நிற்கும், அவ்வளோ கூட்டம். இருந்தாலும் அவ்வளோ பேருக்கு கொடுக்குறோம்ன்ற எண்ணத்தை வந்திருக்கேன், அதுவே பெருது. இது மாதிரி திட்டங்களை கொடுத்துருக்கோம், ஆனால் மத்திய சர்க்காரில் இன்னைக்கு நாம் இதை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா? அவங்க என்ன சொல்லுங்க, நாங்கள் ஏற்கனவே பிரிட்டிஷ்கார கட்டின பார்லிமெண்ட் இருந்தது, அற்புதமான பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட் அழகா உலகத்திலேயே சிறந்த பார்லிமெண்ட் கட்டிடம் டெல்லியில் இருக்கிற பார்லிமெண்ட் கட்டிடம். அதை விட்டுட்டு ஒரு புரிசை மாதிரி ஒன்று போட்டு அதில் எல்லாரையும் ஜெயில் அடைக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க. சென்ட்ரல் ஆள் கொடுக்கற அந்த மாதிரி ஒரு கூட்டம், அதை சொல்லி ஓட்டு கேட்க போறேன். ரெண்டு வேற என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? ராமர் கோயில் கட்டி இருக்கிறேன், அது ரெண்டு. மூணு என்ன பண்ணுறது? நான் காசியில சுத்தம் பண்ணி தமிழகம் வச்சிருக்கேன். மூணு. நாலாவது என்ன? கத்தாரில் போய் நாங்கள் இந்து கோயில் கட்டியிருக்கோம். இதுதான் உங்களுக்கு கோயில் கட்டுறதா காட்ட முடியுமே தவிர மக்களை வாழ வைத்த திட்டத்தை எதையும் சொல்லி காட்ட முடியுமா? இங்க கேட்டாங்களே நண்பர்கள், எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சிருக்கல, என்னாச்சு திட்டங்கள் எல்லாம்? இதுவரை யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்லை. எதை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க? அவர் கேட்டார், நீங்க இந்த வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்குற பணத்தை பத்தி கணக்கு கேட்கறீங்களே, நாங்க என்ன சொல்ல உங்க பணமா கேட்கறோம், உங்க அப்பா மட்டும் பணத்தை கேட்கறோம், சர்க்கார் பணத்தை கேட்கறேன்னு சொன்னாரு புதையார். அதுக்கு இது இதுவே டிஸ்கஷன். நான் தான் சொன்னேன், நீ சொல்றது தப்புப்பா, உங்க அப்பா விட்டு பணமான்னு கேட்டது தப்பு, உங்க போதனார் விட்டு பணமான்னு கேட்டுக்கிறாங்க. அவளுக்கு அந்த வாட்சி தானே புரியும், இது சோபனார் படமோ அப்படின்னா நீங்க என்ன தான் தெரியும் அப்படின்னு அவன் சொல்லுங்க. என்ன தப்பு கோபம் விட்டு பண்ண மாட்டேன், இதை விட அங்க சொல்றாங்க நான் வைக்கிறேன். அது ஏதாவது இப்ப ரெண்டாவது என்னன்னா, நேரு இறந்து போயிட்டார், அவருக்கு பிறந்த இந்திரா காந்தி அம்மாவும் அவருக்கு கூப்பிட்டு சொன்னாரு, பெரிய வேலை கொடுத்து இறந்து போயிட்டார். அவருடைய மகனும் ஒரு பெரிய வேலை கொடுத்து இறந்து போயிட்டார். இன்னொரு மகன் உலகத்திலே பெரிய அநியாயம் இருக்க வேலை கொடுத்து அவனு செத்து போயிட்டான். அந்த குடும்பத்தை அத்தனை பேர் போயிட்டு இன்னைக்கு அந்த கால ஒருத்தர் வந்தார். ஆனா இன்னும் யாரும் அவங்க பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொல்லல. அவ்வளவு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சோனியா கிட்டதான் போன பார்லிமெண்ட் தேர்தலில், இதுக்கு முன்னாவே சோனியா தான் பிரைம் மினிஸ்டர் கலைஞர் சொன்னார், அதனால ஜெயிச்சாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, நீங்க நாம பிரைம் மினிஸ்டர் எனக்கு வேணாம். ஏன்னா அந்த அம்மா மறுத்துட்டாங்க. ஒரு உலகத்திலேயே பெரிய தியாகம், இவ்வளவு பெரிய நாட்டினுடைய பிரதமர் பதவி, அந்த அம்மா வீட்டில் வந்து காத்திருந்த பொழுது எனக்கு வேண்டாம் என்று கையெடுத்து சொல்ல ஒரு பெரிய தியாகி என்று கேட்டால் அது சோனியா காந்தி தான். அவங்கள பார்த்து பாரிசு அரசியல், பாரிசு அரசியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவமனுக்கு பொண்டாட்டி இருக்குதோ, எவமனுக்கு சக்தி இருக்கோ, அவன் பிள்ளை பெற்றிருப்பான், அதை வளர்த்திருப்பான். அவனுக்கு தன்னப்போ என்ன, எனக்கு ஒரு மகன் இருப்பான், அவன் என்னை போல் போய் இருப்பான்னு அவன் அரசியலுக்கு வந்திருப்பான். அவன் வரக்கூடாதுதான் என்ன பண்ணுறது? உங்கள் கேஸெல்லாம் அப்படி இல்லை, என்ன அரசியல் நேரு குடும்பத்தில், என்ன பெரிய அரசியல் இருக்காங்க அந்த குடும்பத்தை போட்டு சொல்ற ஒண்ணு எவ்வளவு கேவலம் பண்ணுங்க.
நானும் தளபதியும் ஒரு டின்னருக்கு போறோம். கவர்னர் ஒரு டீ பார்ட்டி கூப்பிட்டுருந்தார். அது போயிட்டு இருந்தது நம்மளும் அவங்களுக்கு ஒரு பெரிய ரொம்ப நட்பு வச்சா நமக்கு அதிகம் ஒரு ஏழு ஒரு லெட்டர் எழுதி கூப்பிட்டு ஃபோன் பண்ணார். இதுக்கு முன்னால இதுக்கெல்லாம் வரதுக்கு முன்னால அப்போ சொன்னாரு, அண்ணே நாம மட்டும் ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னாரு. சரி நாங்கள் ரெண்டு பேரும் போறோம். அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் பாடுபட்ட தலைவர்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு சினிமா படம் காட்டுறான். எல்லாருடைய படத்தையும் காட்டுறான். சும்மா குட்டி பேர் தெரியாதவங்க படம்லாம் இருக்கு. ஆனால் எங்க பக்கத்துல கோபாலகிருஷ்ண காந்தி உட்கார்ந்துருக்காரு. அவர் யாருன்னா காந்தி பேரன். எங்க பக்கத்தை பாருங்கிறார் நண்பர்களே, எல்லாருடைய படத்தையும் காமிச்சா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் தலைவர் காந்தி படத்தை மட்டும் காட்டல. இந்த கவர்னர் காந்தி படத்தை மட்டும் காட்டல. வழியா வந்த தலைவர் சொன்னாரு, அண்ணே பாத்தீங்களா காந்தி படத்தை மறைச்சிட்டான். இந்த ஆள் இந்த ஆள் நம்மளே மறைக்க பாக்குறான்னா காந்தி படம் என்ன பார்க்க மாட்டாங்களா நானும் இந்த சபையில் கிட்டத்தட்ட 53 வருஷம் நான் இந்த சபையில் எம்எல்ஏ உட்காந்துருக்கேன். தலைவர் 56 வருஷம் நான் 53 வருஷம் உட்காந்துருக்கேன். எத்தனையோ கவுண்டர்களை பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் பாருங்க இவர் நடக்கிறாங்க ஓடுறது அது பார்க்கணும். அந்த ஓட்டு ஓட்டு நான் தனியாக கொண்டு கேட்டுப்பீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு பக்கம் நாங்கள் சமாளிக்கிறோம். அதை நாங்கள் இப்போ விட்டுட்டோம். அடிச்சிருச்சு இது இது எப்படா போட்டு விடுறாங்க. என்னை கேட்ட தலைவர் என்ன தம்பி, அண்ணே நம்முடைய எய்ம் யானை மீது அம்பெய்வது. இது இது ஊரில் இருக்கிற பறவைகள் குட்டி பறவை இதை பற்றி தேவையில்லை. அந்த அளவுக்கு செய்திருக்கோம். ஆக இவ்வளவும் இருந்து நம்ம ஆட்சியை காப்பாற்றணும். ஆனால் எல்லாருக்கும் மத்தியில் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வேற எந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களோட தகராறு கிடையாது. நம்மோடு தான் தகராறு. நம்ம இப்போ முதல்ல வந்து பணியை வைக்க பார்க்குறாங்க. இளைஞர் தானே கருணாநிதி மாதிரி இருக்க மாட்டார். தொட்டு பார்த்து பிறகுதான் தெரியுது இது கலைஞர் அண்ணா ரெண்டினால பார்க்கப்பட்ட வார்ப்படம்னு தெரியும். பரிமாளிக்கிறதுக்கு நாட்டுக்காக நாங்க கூட ஒத்துழைக்க தயாரா இருக்கோம். ஆனா எங்க நிலைமை என்ன, இவ்வளவு பெரிய அழிவு வெள்ளம் 1 ரூபாய் கொடுக்கலையே, அப்புறம் உன்னோட நாங்க இருக்கிறது எப்படி? எங்க கிட்ட வரி வாங்கலையா, பணம் வாங்கலையா? அதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க, நல்ல கூத்துக்காரமா இருந்தம்மா. அது பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு எதுவும் அது பாட்டுக்கு என்ன பண்றது தமிழ்நாடு இந்த நிலத்தில் இருக்கு. ஆகியனால நம்முடைய பொறுத்த வரையில் தெளிவான சிந்தனை, சரியான கொள்கை, அற்புதமான தலைவர், அதை விட அற்புதமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீரப்பட்டால் யாரையும் எதுவும் செய்ய முடியாது. வெற்றி நமதே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.